வெள்ளிங்கிரி மலைக்கு டஃப் கொடுக்கற மாதிரி ஒரு சேலத்துல ஒரு மலை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பாலமலை சித்தேஸ்வரர். பல ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோவில். கருவில் இருக்கிற மும்மூர்த்தியும் நம்ம சிலையும் பார்க்கறோமா, பிரம்மா விஷ்ணு சிவன் இவன் மூணையும் பார்க்குறோம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்குன்னா, சேலம் மாவட்டத்தில் பாலமலை என்ற சித்தேஸ்வரன் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4000 அடியிலிருந்து 5000 அடிக்கு மேலே இருக்கிற சிவனை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதோட வரலாறு, ஹிஸ்ட்ரி, இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க, நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணலாம். வர்றது வந்து குருவரடி ஒரு ரூட்டுங்க, கண்ணாமூச்சியிலேருந்து ஒரு ரூட்டு வரலாம், சின்ன பள்ளம்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருக்குது, அதே மாதிரி வந்து ஊமாரெடி ஒரு இது மாதிரி ஒரு 4-5 சுற்றி சுற்றியுமே பாதைகள் இருக்குது. எல்லாமே அங்கங்கே கிளை கிளையாக பிரிஞ்சு போவோம். அதாவது அனுபவம் இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வரத்துக்கு இதாக இருக்கும். மேப் இல்லைனா மேப் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அதில் இப்போ இது ஷேர் பண்ணி வரலாங்க. இதில் இந்த புரட்டாசி மாதமும் அந்த சித்திரை வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது மலைவாழ் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் வந்து நைட்டு வந்து இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி ஏற்படுத்தி டான்ஸ் பண்ணுவாங்க, தெருக்கூத்து மாதிரி பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களே பாலமலை சித்தேஸ்வரரோட பார்ட் 1 யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன், அது போய் பாருங்கள். எங்களுக்கு நடந்த கொடுமைகள், நாங்கள் எப்படி இதை ட்ராவல் பண்ண வந்தோம், கண்ணாமூச்சி வழியாக ஏன் வர வேண்டான்னு சொன்னதை எல்லாத்தையும் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கண்ணாமூச்சி வழியாக வந்து நம்ம ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் மிஸ் ஆகிட்டு இங்கே லோக்கலில் ஒரு ஃபேமிலி ஃபேக்னா ஒரு 2 குழந்தைங்க லேடிஸ் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து இந்த வழியை போங்க அப்படி அண்ணான்னு சொன்னாங்க. இந்த வழியை இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வழியை எப்படி போகுதுன்ட்டு இதுக்கு மேலே நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு வழி ஒன்று பார்த்துருக்கோம். இங்கே வந்து 2 குட்டி பொண்ணுங்க வந்து நம்மளுக்கு வந்து காட்டிட்டு போனாங்க. அந்த வழியை போகும்போது ஒரு புத்து இருக்குது, புத்துக்கு சாமி இங்கே இருக்குது, இங்கே பால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓம் நமச்சிவாயா. இன்றைக்கி தான் போயிருக்காங்க, அமாவாசை பார்க்குறோம். நாகராஜாவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இது ஒரு கடினமான பாதை தான். அந்த குட்டீஸ் வந்து 2 பேர் நம்மளுக்கு வழி காட்டு போனாங்க, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க. அவளுக்கு மிக்க நன்றி நன்றி நான் தெரிவிக்கிறேன். நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போனோம். ஒரு மலையே கடந்து முடிக்கும் போது நடுவில் மரம்லாம் விழுந்து அந்த பக்கம் போகிற வழியே இல்லை. திருப்பி அவங்க வீட்டான போய் நடந்து போய் ரிட்டர்ன் போய் அவங்கள கூப்பிட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வழியை போயிட்டுருக்கோம். மேலே இருக்கிற சித்தேஸ்வரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கோம். ஈஸியெல்லாம் ஏற முடியல, அவ்வளோ கஷ்டமானது. எல்லாம் முள் யாரு ஃபுல்லாக உனிமுள் தான். உனிமுள் பழம் கேள்விப்பட்டிருக்கும்ல, முழுக்க முழுக்க உளிமுள் மரம் தான் 2 பக்கமும் இருக்குது. நம்ம நடந்து போகிற பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதாவது கொஞ்சம் சுமாராக இருக்குது, அதில் போனோமே அதில் போனதெல்லாம் புதாருக்குள்ளே காட்டுக்குள்ளே தூந்து போகிற மாதிரி இருக்குது. வெள்ளிங்கிரியோட இது வந்து கொஞ்சம் கஷ்டமான பாதை, ரொம்ப தூரம். வெள்ளிங்கிரியோட இதுதான் தூரம்னு சொல்லலாம். ஏறக்குறைய நாங்கள் 7 மணிலேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கோம். 10 மணி 3.5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இன்னும் வந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணுமா. இப்போ ஒரு 4 பேரை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, தம்பி நீ போகிற வழி கரெக்டான வழி தான், இன்னும் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். மேலே அன்னதானம் எல்லாம் போடுறாங்களாம். நான் போகிறத இந்த சிவபெருமானை பார்க்குறது தான். பயணத்தின் காதலன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இருக்கிற நேச்சரில் பார்த்து அவ்வளோ ரசிக்கலாம். இது மாதிரி பல மலை காடு எல்லாமே ஏற போகிறோம் லைஃப்பில். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணலாம். நம்ம பார்க்குறங்க பார்த்திங்களா, 2 பக்கமும் எப்படி அந்த இயற்கை மரங்களை பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய மரம், டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் இந்த ஃபாரஸ்ட்டில், இந்த பாலமலை சித்தேஸ்வரன் கோயிலுக்கு. நம்ம கண்ணாமூச்சி வழியாக வந்தால் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கண்ணாமூச்சி வழியாக நம்ம ஓன் காடி ஜீப்பில் வந்தால் ரொம்ப ஈஸி, 2 மலை தான் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக கண்ணாமூச்சிலிருந்தே நடந்து வந்தோம். அதனால் ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் இது வரைக்கும் ஆயிருக்கு. மேலே போய் சாமியை பார்க்குறதுக்கு இப்படி 5-5.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். பார்க்கலாம் மேலே எவ்வளோ டைம் போய் நம்ம ரீச் ஆகிறோம், அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணலாம். இந்த பாலமலை சித்தேஸ்வரருக்கு நீங்கள் வரணும்னு எப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஜம்ப் பண்ணுறாரு பாரு.
இவ்வளோ கஷ்டமாக தான் இது வேறு வருதோ, ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாதிச்சிருவோன்ட்டு. இன்னும் ஒரு மலை இருக்காமா, ஒரே மலை, ஒத்த மலை ஏறுனா வெற்றிகரமாக சாதிச்சிருவோம். ஒரு மிகப்பெரிய பாம்பு நம்மளுக்கு முன்னாடி அப்படியே கிராஸ் ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதனால தான் இப்போ கம்பு எடுத்துகிட்டு நம்ம கூடியே போயிட்டுருக்கோம், ஏன்னா பாம்பு வருது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, வன பாதுகாப்பு கருதி பிளாஸ்டிக் பொருட்கள் வனத்தில் பயன்படுத்தாதீர். ஆனால் இங்கே வந்து நம்ம அருமையான மக்கள் வந்து பிளாஸ்டிக் எதாவது அதிகமாக யூஸ் பண்ணிங்க பாருங்கள், பிளாஸ்டிக் எவ்வளோ வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுதான் ஏழாவது மலையோட ஸ்டார்டிங் படிக்கட்டு பார்க்குறோமா, இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே சின்ன சின்ன கடைலாம் அப்போ வச்சுருக்காங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் வைப்பாங்களாம். பார்க்கலாம் எப்படி மேலே இருக்குது. இப்போ படிக்கட்டு தான் ஃபுல்லாக, முழுக்க முழுக்க படிக்கட்டு தான். படிக்கட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் படிக்கட்டு ஏறுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளால எவ்வளோ டைம் முடியும்னு பார்க்கலாம். இப்போ 11:20 முடி பார்க்கலாம், 12 மணிக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பாலமலை சித்தேஸ்வரில் ஏழாவது மலையில் தான் நம்ம படிக்கட்டு பாதை. இந்த படிக்கட்டு பாதை ரொம்ப பெரிய பெரிய, ரொம்ப தூரமாக கால் எடுத்து வைக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாதையெல்லாம் கடந்து தான் மேலே போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறோங்கள மோஸ்ட்லி எல்லா மலையிலையுமே இது மாதிரி தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்க, குழந்தை வரத்துக்கோசரம் இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி கல் வந்து வீடு புதுசாக மனை கட்டணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்ற இங்கே தொட்டில் கட்டி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சாமியை வேண்டி அவங்களுக்கும் நடக்குது போல் எல்லோரும் இது மாதிரி கட்டியிருக்காங்க. பார், எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க. இது மாதிரி சாப்பிடணும். இப்போ ஏழாவது மலையில் டாக் பைரவன் சொல்லுவாங்கள்ல, சிவன் மறு அவதாரம் தான் இந்த காலபைரவர். இதுக்கு பிஸ்கட் போட்டால் சாப்பிட மாட்டிருக்கு பார்த்தியா, எவ்வளோ கொழுப்பாக இருக்கும். இப்போ சாப்பிடுது சொன்ன உடனே, அது கிரீம் பிஸ்கட்டு சாப்பிடு சாப்பிடு. நம்ம கூட ஒரு அழகான டாகும் ஏறுது கூட பார்த்தீங்களா, பைரவர்னு சொல்லுவாங்கள்ல சிவன். வாங்க பார்க்கலாம். நம்ம வெள்ளிங்கிரியில் வந்து லாஸ்ட்டு மலை கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி தான் இதுலேயும் ஏழாவது மலை ரொம்ப கடினமாக செங்குத்தாக ஃபுல்லாக படி தான். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு படிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ வந்துட்டோம், ஞாபகம் இருக்கா 2016-17 எங்கள் சீனியர்ஸ் என்சிசி சீனியர்ஸ் வந்து எங்களை வந்து இந்த ட்ரெக்கிங் கூட்டு வந்தாங்க. வா நவார், வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட். ஏழாவது மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்னது ப்ரோ, பவானியாரா, மேட்டூர் டேமா, எந்த வழியாக எந்த வழியாக போகுது ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்க மேட்டூர் டேம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருபடியாக நம்ம மலையேறிட்டோம். ஆனால் கடைசி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது நாம் சிவபெருமானை பார்க்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடினமான பாதையில் தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க எப்படி ஏறுறது, ராம்புரம் ஏறாரு பேர். ஓ நமச்சிவாயம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக சிவபெருமானை பார்க்க. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். மேலே இருக்கிற சன்னதிக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே அன்னதானம்லாம் போட்டுட்ருக்காங்க, அன்னதானம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து விநாயகர். ஃபஸ்ட் நம்ம விநாயகர் பார்க்குறோமா. இந்த பாலமலை சித்தேஸ்வரர் கோயிலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நந்தி. நந்திக்கு ஃபஸ்ட்டு ஒரு தீபத்தை ஏற்றி நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வரலாறுலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளுக்கிற கோவிலோட கருவறையை நம்ம பார்க்க போகிறோம். மேலே அந்த பெயிண்டிங்கில் இருக்குல்ல,
இதுதான் இந்த பாலமலைக்கு வந்த ஹிஸ்ட்ரி. இது ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற பெருமாள், பிரம்மா, சிவன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? இப்போ நடுவில் இருக்கிறது வந்து சிவன், லெஃப்ட் சைடு வந்து பிரம்மா, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பெருமாள். இவர் மூறையும் நம்ம தரிசித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்னென்ன சிலை இருக்குது, வேறு என்னென்ன கோவிலாம் இருக்குது அப்படின்னு. நம்ம பார்க்குற சிலைகள் வந்து திருக்கோடி அம்மன் சொல்கிறாங்க. இங்கே வந்து திருக்கோடி அம்மன் அம்மன் சிலை நிறையா இருக்குது, நந்தி சிலை, அப்புறம் சிவலிங்கம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் பழங்குடியினரால் வழங்கப்பட்ட ஒரு சிவன் சிவலிங்கம் இது எல்லாமே. இதோடய இயற்கை நேச்சர் அப்படியே சுற்றி பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பால் ஊற்றி வணங்கியிருக்காங்க, நம்ம கையாலே பால் ஊற்றி வணங்கலாம். அது இல்லாமல் இங்கே நவகிரகம் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக நவகிரகம் மலை உச்சியில் நவகிரகங்களை நம்ம அப்படியே சுற்றி வரோம். ஒரு சுற்று சுற்றி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு என்ன மனசில் வேண்டுமோ அதெல்லாம் வேண்டிட்டு சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்ட்டு உள்ள நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாலைமலை சித்தேஸ்வரன் சிவலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து கருவேரில் என்னென்ன இருக்குன்னா விஷ்ணு, பிரம்மா, சிவன் இவர் மூணு சுயம்பா உருவான சிலைகள் உள்ளே இருக்குது. அதை நம்ம தரிசித்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட வரலாறு என்னன்னு பார்க்குறோன்னா, இங்கே சுற்றி பார்க்குறீங்களே ஒரு ஏழு கிராமம் இருக்குது. ஏழு கிராமத்தில் இவங்களாம் மலைவாழ் மக்கள். இந்த மலைவாழ் மக்கள் வந்து இங்கே வந்து கிழங்கு கொண்டு வந்திருக்காங்க. இருள கிழங்கு இருளர் வந்து இங்கே இருக்கிற வந்து பழங்குடியினர் வந்து இருளர்கள். அவங்க வந்து இருளக்கிழங்கு நோண்ட வரும்போது அவங்க கடப்பாரில் குத்தும் போது சிவன் மலை பட்டிருக்கு, சிவன் தலைமலை. அது வந்து ஒயிட் கலரில் பாலா இங்கே மலை மேலே இருந்து பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பறந்துருக்கு. அங்கே வந்து பீச் அடிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து அந்த கிழங்கு நோண்டவனுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிருக்கு. இது வரலாறு. அதுக்கப்புறம் அவன் வேண்டியிருக்கான், எனக்கு தெரியாமல் நான் குத்திட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு சிவன்கிட்ட வேண்டியிருக்கான். திருப்பியும் அவருக்கு வந்து கண்ணு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நோண்டி திருப்பி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது சுயம்பாக இருந்த சிவன் அவர் தான் பாலமலை. இங்கே கிடப்பில் குத்தும் போது பால் வந்ததால் அதுதான் இந்த பாலமலையாக உருவாகியிருக்கு. இதுதான் ஒரு ஹிஸ்ட்ரி. நம்ம வெள்ளிங்கிரியில் ஏழுமலை இருக்குல்ல கோயம்புத்தூரில், அதே மாதிரி இந்த சேலத்தில் மேட்டூர் பக்கத்தில் பாலமலை சித்தேஸ்வரர் இதுலேயும் ஏழுமலை இருக்குது. நாம் வெள்ளிங்கிரி நடந்ததை விட இங்கே அதிகமான பாதை வந்து நடக்கிறோம். ஏன்னா இங்கே கரடுமுரடான பாதை, அது சவனான பாதை, மேடு பள்ளமாக இருக்கும். நீ வெள்ளிங்கிரியை கூட ஏறிடலாம், ஆனால் இது ஏறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு பாதை, அதை வந்து நம்ம பார்க்குறோம் வாங்க அப்படின்ட்டு. இல்லை இந்த மலை இருக்குல்ல, இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் கண்ணாமூச்சின்னு ஒரு கிராமம் இருக்குது. இதுக்கு வந்து குளத்தூர்லேருந்து கண்ணாமூச்சிக்கு நம்ம துருவாவூர் பஸ் வந்தோம். எங்கே மேட்டூர்லேருந்து இப்போ நாம் நடந்த அந்த பாதை எப்படின்னா, மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கண்ணாமூச்சி ஒரு கிராமத்துக்கு வரோம் பஸ்ஸில். அப்படியே 12 பஸ்ஸில் வந்து அங்கேருந்து வாக்கிங் தான் நம்ம ஃபுல்லாக வாக்கிங், ட்ரெக்கிங் ஃபுல்லாக பண்ணிட்டு வரும்போது அங்கே வண்டி வர்றது, ஜீப் வருது. நம்ம வர டைமில் வந்து ஜீப் வரலை, ஏன்னு தெரியல. ஜீப் வராத காரணத்தால் நம்ம நடந்து வந்ததால் இப்போ ஏறக்குறைய நம்ம 20 நிமிஷம் ஆகுதா, இப்போ 5 மணி நேரம் நடந்து வந்திருக்கோம். நம்ம இந்த இதோட நம்ம 5 மணி நேரம், 4.5 மணி நேரத்தில் பக்கம் லாஸ்ட் டைம் வந்து வெள்ளிங்கிரியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது அதோட டேஞ்சரான ஒரு பகுதி, வனப்பகுதி. இங்கே நிறைய நம்ம வந்து கடினமான பகுதியெலாம் வந்திருக்கோம். வெள்ளிங்கிரியோட ரொம்ப கடினமான ஒரு பாதை. இதில் வந்து நம்ம ரோடு வசதி இருக்குது, ஆனால் ரோட்டில் வந்து நம்ம வந்த டைமில் வந்து ஜீப்பு இது மாதிரி வந்ததில்லை. நம்ம ரோடாக நடந்து வந்ததால் ஒரு 5 மணி நேரம் இந்த ட்ரெக்கிங் ஆச்சு. வரும்போது நம்மளுக்கு ரூட்டும் ஒழுங்காக தெரியல. நம்ம ரெண்டு பேர் வந்தோம், நானும் ராமனும் ஒருத்தர் பிரதர். அவர் நாமக்கல்லேருந்து காரைக்கால்லேருந்து வந்திருக்காரு, நம்ம தருமபுரிலேருந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு ரூட்டு தெரியாத காரணத்தால் வந்து நம்ம வேறு வழியில் வந்தோம். இந்த வனப்பகுதியிலலாம் சுற்றி வந்து மாட்டிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் போயிட்டு ஒரு அக்கா ஒரு குழந்தைய அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு வழி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறி வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு நம்ம கடந்து வந்த பாதை. ரொம்ப கடினமான பாதை தான் இது. நம்ம வெள்ளிங்கிரியே அசால்ட்டாக ஏறியிருக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா வெள்ளிங்கிரி நம்ம அசால்ட்டாக ஏறணும். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் 2016 என்னோடய சீனியர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்சிசி மூலியம் காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் ஒரு நாள். அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏழு மலை தாண்டி வந்தோம். இது ஏழு மலையோடு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கடினமான பாதையில் நடந்து வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் அங்கங்கே தண்ணி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மலைக்கு வந்திருக்கோம். கருவறையில் இருக்கிற மும்மூர்த்தியும் நம்ம சிலையும் பார்க்குறோமா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவன் மூணையும் பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் காவல் தெய்வம், அது முருகர், இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து
நவகிரக சிலையும் இருக்குது. சிவன் இங்கே வந்து நிறைய அம்மன் சிலையும் இருக்குது. இங்கே பார்க்குறோம், இங்கே நிறையா வேல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறோமா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள். இந்த பாலமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு பல பேர் வந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அதில் அவங்க வந்துட்டு இங்கே லோக்கல் சேலத்துலேருந்து வந்தவங்க ஒரு அண்ணாக்கிட்ட நம்ம கேட்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த ட்ரெக்கிங். வணக்கங்க, என்னோடய பேர் கணபதி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். ஸோ நாங்கள் மாதம் மாதம் ஒரு கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். இப்போ வந்து நாங்கள் எங்கள் நேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இளம்பிள்ளை. நம்ம சேலம் பக்கத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு. இளம்பிள்ளை பட்டு சிலைக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் சொல்லுவாங்க, ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது. அந்த பகுதியில் வந்திருக்கோம், பாலமலைக்கு வரலான்ட்டு. இப்போ கோட்டில் எக்ஸாம் லீவுங்கிறதுனால ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்திருந்தோம், அப்போ நிறைய நீரூற்றுகள் இருந்துச்சு. இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமான நீரூற்றுகள்லாம் இல்லாமல் இருக்குது. மழை காலத்தில் வந்தப்பனா நிறைய நீரூற்றுகள்லாம் பார்க்கலாம், ஃபால்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் வந்து ஊமாரெட்டியூர் அப்படிங்கிற வழியாக ஏறி வந்தோம். கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப கடினமான பாதை தான். வெள்ளிங்கிரி மலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இங்கே பாலமலையில் கிடைக்குது. கிட்டத்தட்ட 1500 மீட்டருக்கு மேலே நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்துட்டு கடவுள் சிவன், சித்தேஸ்வரர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ எங்கள் ஊர்லேயும் சித்தேஸ்வரர் ஃபேமஸுக்குனால ஸோ இங்கே இருக்கிற சித்தேஸ்வரர் பார்க்க வருவோம் அப்படின்ட்டு வந்தோம். உண்மையிலேயே வந்துட்டு ஏதோ ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. வாய்ப்பு இருந்தால் வந்து நீங்களும் சித்தேஸ்வரனை தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப பழமையான மலை. இங்கே சுவாமி பூஜை செய்கிறவங்க எல்லாருமே இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வருஷத்தில் இந்த புரட்டாசி மாதமும் அந்த சித்திரை வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த டைமில் வரலாம். ஒவ்வொரு டைமும் அமாவாசை பௌர்ணமிக்கு எப்பயும் மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. வந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். குறிப்பாக நம்ம சித்தேஸ்வரம் இந்த மலையில் பாலமலையில் வந்து லட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பழ சீசனில் பலாப்பழங்கள் கிடைக்கும். வர கிராமங்கள் நிறைய கிராம மக்களை மீட் பண்ணிட்டு வர முடியும். அவங்கள லைஃப் ஸ்டைலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். மலையில் இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ரொம்ப நன்றிங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன வயசு எப்படி சொல்கிறது, 5 வயசுலேருந்து வரேங்க. 5 வயசுலேருந்து இப்போ எனக்கு 29 ஆகுது, ஸ்டில் நோ வந்துகிட்டு இருக்கிறேன். சின்ன வயசில் சித்தப்பாவோட ஜட்டி போட்டு வந்த காலத்துலேருந்து இன்றைக்கி ஆப்டாயிர காலத்துலேருந்து கொஞ்சம் தான் போட்டு வந்துக்கிறாரு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வந்து வாங்க, ஏதாவது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நன்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் எப்படி சொல்கிறது காரைக்காலில் தான் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் புது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், நல்லா இருக்கும். நான் இங்கே லோக்கல் தாங்க, லோக்கல் தான் புலாமட்டி வந்து வந்திருக்கேன். இந்த மலைக்கு வர்றது வந்து குருவரெட்டி ஒரு ரூட்டுங்க. கண்ணாமூச்சியிலேருந்து ஒரு ரூட் வரலாம். சின்ன பள்ளம்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஊமாரெட்டி ஒரு இது மாதிரி ஒரு 4-5 சுற்றியுமே பாதைகள் இருக்குது. எல்லாமே அங்கங்கே கிளைக்கிளையாக பிரிஞ்சு போவோம். அதாவது அனுபவம் இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வரத்துக்கு இதாக இருக்கும். மேப் இல்லைனா மேப் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அதில் ஷேர் பண்ணி வரலாங்க. இப்போ வந்து ஏற முடியாதுங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீப் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஊமாரெட்டியூர் வழியாக, கண்ணாமூச்சி வழியாக, கண்ணாமூச்சி வழியாக வந்து கண்ணாமூச்சி வழியாக குருவரெட்டியூர் வழியாக ரெண்டு வழியாகவும் ஜீப் வசதி இருக்குது. அங்கேருந்து வந்துட்டு அங்கேருந்து நம்ம இங்கே ஆனால் மலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் வந்தாகணும். வேறு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான், நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த புரட்டாசி மாதம் எல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை சித்திரை வைகாசி வைகாசி அப்புறம் சனி, அப்புறம் அமாவாசை, அப்புறம் பௌர்ணமி, அப்புறம் பிரதோஷம். முக்கியமாக இந்த நாட்கள் எல்லாம் திறந்துருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிற கோயில். மக்கள் வந்து எல்லோரும் வந்து லைஃப்பில் ஒன் டைம்னாச்சும் வந்து இந்த ஃபீலை அனுபவிச்சுட்டு பௌர்ணமியில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவாங்க. மகா சிவராத்திரி நைட் ஃபுல்லாக இங்கே வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது மலைவாழ் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் வந்து நைட்டு வந்து இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி ஏற்படுத்தி டான்ஸ் பண்ணுவாங்க, தெருக்கூத்து மாதிரி பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அந்த கோயிலுக்கு வரணும், எல்லாம் வந்து இதோட ஃபீல் அனுபவிக்கணும். மாதளமலை நாங்களாம் நிறையா இல்லை, நாங்கள் வந்து ஊமாரெட்டி ஒரு வழியாக வந்தோம். எங்களுக்கெல்லாம் ஹெட்டு வந்து அவர் தான், அவர் பார்த்துக்க அப்படியே ஒரு காமிச்சிருங்க. நாங்களும் திருடணும், குறிப்பாக சொன்னால் இங்கே வந்து கொய்யாக்காயும் இருக்கும், அந்த நீங்கள் அந்த கிணத்தை கட்டிருக்கோம். ஆமாம், நல்லா மாதளங்காயெலாம் பெருசு பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது, அருமையாக இருக்குது. கண்ணாமூச்சிலேருந்து வரப்போ அந்த கிணத்தை கட்ட வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து தான் எல்லாமே குளிச்சிக்கிட்டு நம்ம வரலாம். ட்ரெக்கிங் வரதுக்கு நல்ல ரூட்டு. குறிப்பாக வந்து சிட்டி பீப்புள்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து இது மாதிரி ட்ரெக்கிங் வாங்க, டெஃபினட்டாக அந்த மைண்ட் ப்ரெஷர் எல்லாம் குறையும். நாங்கள் வில்லேஜ் சைடு இருக்கிறோம், நாங்கள் பக்கத்தில் இருக்கலாம் வரோம். ஆனால் சிட்டி சைடு இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் அந்த ப்ரெஷர் டென்ஷன்ஸ்லாம் வந்து இது மாதிரி ட்ரெக்கிங் வரும்போது டெஃபினட்டாக நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக வந்து போகணும். அவ்வளோ, தேங்க்யூ. இப்போ இந்த சேலத்துக்கார நண்பர்கள் அண்ணாமார்கள் இவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தோமா, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இது எப்படி என்னென்ன வழி வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த சிவபெருமானை நம்ம சிறப்பாக தரிசித்துட்டு பாலமலையில் வந்து நம்ம சிவன் பெருமாள் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேரையும் நம்ம தரிசிட்டு அப்படியே இந்த இயற்கையை சுற்றி பார்க்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக, இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் நம்ம குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருப்தியாக சாப்பிட்லாமா, இங்கே சாப்பாடு இங்கே பாருங்கள், தக்காளி சோறு, இங்கே வைரமாக தக்காளி சோறு போடுவாங்க. இந்த அமாவாசை புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பான ஒரு அன்னதானமும் இங்கே போடுறாங்க. மிஸ் பண்ணாமல் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இந்த மலைக்கு வாங்க. ஆனால் இங்கே வரும்போது ரொம்ப டேஞ்சர், வரும்போது தண்ணி ஸ்நாக்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, இங்கே எந்த வசதியும் இல்லை. நம்ம கடைசியாக அந்த விநாயகர் விநாயகர் பெருமானை நம்ம வேண்டிட்டு அடுத்து அப்படியே நம்ம கிளம்பலான்னு போகும்போது நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் குட்டீஸ் பசங்களாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த பொம்மைகள்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் இங்கேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபேமிலி நம்ம எல்லா கோயில் எல்லா கோயிலையும் இருக்குல்ல, மணி டாலரு சாமி இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த சிவபெருமானுக்கு பார்த்துட்டு நம்ம கிளம்பி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி மீண்டும் வருவோம் இந்த கோயிலுக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சி யூ.